வணக்கம். நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. ஒரு சின்ன ஜாதக ஆய்வு எடுத்திருக்கோம். ரீசெண்டாக ஒரு தாய், அதாவது கணவரை விட்டு பிரிந்த ஒரு மகன் குழந்தை இருக்கிற ஒரு தாயினுடைய கேள்விக்கான ஜாதகம், சரிங்களா? அவங்க மகன் வந்து அடிக்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் ஜாதகம் வந்தது. இப்போ நான் அடிக்ஷன் அப்படின்னு பார்த்தபோது இங்கே நிகழ்வு வித்தியாசமாக இருக்கவே சரி அவங்களுக்கு வழி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜாதகம் எடுத்து பேசினேன். அவங்ககிட்ட பேசின விஷயங்களும் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த முழு ஜாதகம் போட்டு அவங்க யார் என்னன்றதை டீட்டெயில்ஸ் கொடுக்காமல் இங்கே இரண்டே இரண்டு விஷயங்களை மட்டும் எடுத்திருக்கோம். லக்னாதிபதி, நட்சத்திராதிபதி, இது ரெண்டு மட்டும்தான் எடுத்திருக்கோம். அதிலிருந்து அந்த என்ன நிகழ்வு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜென்ம லக்னம் பார்த்திங்கன்னா துலா லக்னம். ஆனால் இந்த வயதுக்கான லக்னம் நகர்ந்து இன்றைக்கி அவருக்கு காலேஜ் அட்மிஷன் முடிச்சிருக்காங்க, காலேஜ் போயிட்டுருக்காரு. ஆனால் சரியாக படிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு சங்கடம் அவங்களுக்கு, அந்த தாய்க்கு அந்த குழந்தைய பற்றின அக்கறை, சரிங்களா? அதனால் இந்த கேள்வி வந்திருக்கு. அதுக்கான விஷயங்கள் இப்போ வந்து போராடம் ரெண்டு போயிட்டுருக்கு. போராடம் ரெண்டு, இந்த லக்னம் ஏல்பி தனுசு லக்னம், லக்னத்தினுடைய அதிபதி குரு பகவான் ஒன்பதில் இருக்கார். இப்போ ஜாதகர் நல்லா இருக்காருன்னா நல்லா இருக்கார். இந்த பத்து வருடங்களை இருக்கக்கூடிய குரு பகவான் நல்லா இருக்கார். ஒன்று நாளுக்கு ஆதிபத்தியம் பெற்றதுனால இந்த தாய் இந்த குழந்தை மேலே அக்கறை அப்படிங்கிறது இங்கே அழகாகவே வெளிப்படுது. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா போராடம் ரெண்டு. இந்த போராடம்ன்றது சுக்கரனுடைய நட்சத்திரம் 6-11 கோடி ஆதிபத்தியம் பெற்று 8 அமர்ந்திருக்கார், கரெக்டுங்களா? ரைட். இப்போ இந்த போராடம்ன்றது சுக்கர பகவான், சுக்கர பகவான் 8 அமர்ந்தது தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் மனம் அவருக்கு லயிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கண் கூட தெரிகிற விஷயமா இருக்குது, ஒரு விதமான அடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன பண்ணேன், அவங்ககிட்ட பேசினேன், அவங்ககிட்ட சொன்னேன், அவரை வீடியோ கேம்ஸ் விளையாட சொன்னேன், சரிங்களா? சுக்கரன் அப்படிங்கிறது விளையாட்டுன்னு எடுத்துக்கலாம், அது 8 இருக்கிறதுனால இந்த ஃபைட் பண்ணுற மாதிரி கேம்ஸை அதை எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க அதுதான் கம்ப்ளைண்ட் அவர் மேலே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பையன் எப்போ பார்த்தாலும் வீடியோ கேமோ விளையாடிட்டு இருக்கான், இவன் படிக்க மாட்டேங்கிறான், இவன் எப்படி இருக்குமோ படிப்பு, அவன் எதிர்காலம் என்ன ஆகுறது, அப்பா இல்லை, அப்பா விட்டு பிரிஞ்சிட்டோம், அதனால் இந்த பையன் படிக்காமல் எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டு இருக்கிறது எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க கம்ப்ளைண்ட்டாக சொன்னாங்க. நான் சொன்னேன் இந்த அடிக்ஷன் இல்லைன்னா அவனுக்கு வேறு சில அடிக்ஷன்ஸ் வந்துடும், அதுக்கு இது எவ்வளோ தேவையில்லாந்தானு கேட்டேன். சப்போஸ் ரைட், இந்த குழந்தை வந்துட்டு நண்பர்களோடு சேர்ந்து வேறு மாதிரி போயிட்டான்னா, வேறு மாதிரி தப்பான பழக்கங்களுக்குள்ளார போய் மாட்டியிருந்தான்னா, அதை விட தேவலாம் முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த பெற்றோர் பிரிவு இருக்குது இங்கே, இது தெளிவாகவே காட்டுது. அந்த பெற்றோர்களுடைய பிரிந்த பெற்றோர்களுடைய குழந்தைகள் எப்போவுமே இந்த பாசத்துக்கு இயங்குறவங்களா இருப்பாங்க. இந்த பாசம் கிடைக்காத போது தான் அந்த குழந்தைங்க அதை வேற எங்கேயா டைவெர்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க, ரைட்டுங்களா? வயசு பெருசாக இருந்தாலும் மனதளவில் அவர் குழந்தை தான், இந்த ஜாதகர் ஒரு குழந்தை தான், கரெக்டா? ரைட். இப்போ அவருக்கு அந்த பிரிவு, அவருக்கு பொதுவாக என்னன்னா இந்த பாசம் எங்கே கிடைக்குதோ அங்கே பற்றுதல் உருவாகிடும். பொதுவாக காதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி நிகழ்வுகளாக தான் அமைஞ்சிடும். இவர் இந்த மாதிரி கேம் விளையாடாமல் நட்புகளோடு பழகாமல் இல்லை ஒரு பெண் சகவாசம் ஏற்பட்டிருந்தால் அந்த நிகழ்வுகள் வேறு மாதிரி போயிட்டுருக்கும் பாருங்கள். அதான் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சேன். உண்மையிலேயே இதுக்கு இந்த வீடியோ கேம் விளையாடுறத ஒரு பரிகாரம். 6-11 பிரச்சனை மகிழ்ச்சி, பிரச்சனையே மகிழ்ச்சியாக கொண்டாடணும் அவர், இதுதான் அந்த அமைப்பு இருக்குது அவருக்கு. அதுவும் 8 அதி தீவிரமான அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்ததுனால அவருக்கு ஃபைட் பண்ணுறத அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதே ஒரு பழக்கத்தில் போய் மாட்டிட்டார். அவங்க கேட்டாங்க இதுக்கு என்ன பரிகாரம்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதே ஒரு பரிகாரம் தான், அப்படி இல்லைன்னா இவர் வேறு மாதிரி டைவெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. உண்மையிலே இந்த குரு பகவான் நல்ல அமைப்பு இருக்கவே இவர் நல்லா இருக்காரு, ஜாதகர் நல்லா தான் இருக்காரு, ஆனால் தாய், அதாவது தாயும் குரு பகவான் தான். இந்த குரு பகவான் அவர் இடத்துலேருந்து 6 இடத்துல இருக்கிறனால தாய்க்கு தான் கவலை இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத காட்டுதுன்னு அவங்களுக்கு புரிய வச்சேன், சரிங்களா? ரைட். அப்போ இது எப்படி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனையே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய திறன், அது அதில் அதி தீவிரமான ஈடுபாடு, இதுதான் இங்கே காட்டுது. இது நல்லது. இப்போது இதுக்கு இதை விட்டு எப்படி வெளியில் கொண்டு வருதுன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்ன தீர்வு என்னென்னா, இவர் எதனால் இப்படி போய் மாட்டினாரு அப்படின்றத அவங்களுக்கு விளக்கம் சொன்னேன். உங்களுக்கு எப்போதும் நேரம் கொடுக்க முடியலையோ, குழந்தைக்கு நேரம் கொடுக்க முடியலையோ, அவன் கையில் மொபைலை கொடுத்து பழக்கினதே நீங்கள் தானேன்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. நிறைய நேரத்தில் இருக்கிற சிக்கல் என்னென்னா, பேரண்டிங்கில் இருக்க முக்கியமான நிகழ்வு
குயில்களுக்கு போதுமான நேரம் நம்ம கொடுக்கலன்னா அது வேற எங்கேயாவது டைவெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு எப்போவுமே ஜாஸ்தி. ஆனால் இந்த குழந்தை இந்த மொபைல் கொடுத்தது மொபைலோடு நின்றுடுச்சு, அதனால் பரவாயில்ல. இவர் வளர்ந்துட்டார், இளைஞராக இருக்கார், காலேஜ் படிக்கிறாருன்றதெல்லாம் வேறு. ஆனால் மனதளவில் இன்னும் ஒரு குழந்தை தான், கரெக்டாக ரைட். அப்படி இருக்கார். இப்போது போராடம் ரெண்டுன்னா போராடம் நாலு முடிகிற வரைக்கும் இவருக்கு இந்த அமைப்பு தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தெள்ள தெளிவு. அப்படி இருக்கும்போது தாயினுடைய ஐந்தாம் இடத்துல இருக்கிற சுக்கரன், அதாவது இந்த குழந்தை அவங்களுடைய கருணையில் தான் இருக்கணும், பாசத்தில் தான் இருக்கணும், கரெக்டாக அந்த பூர்வீக தொடர்பு இருக்குது. இப்போது தாய் அந்த குழந்தை கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னேன். முதல்ல நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, ஒரு சைக்காட்டிஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம் சரிங்களா, ரைட். குழந்தை கூட டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் முதல்ல கேம் விளையாட ஆரம்பிங்க. அவங்க கூட விளையாடி அவனை முதல்ல ஃப்ரெண்டாக மாற்றுங்க. உங்களுக்கு அவனுக்கு ஓப்பனாக பேசுகிற அளவுக்கான இடம் இல்லாததுனால அவன் அதெல்லாம் முழுகி கிடக்கிறான். அதை விட பாசம் ரொம்ப ஆசையாக இருக்குது, அழகாக இருக்குது, எனக்கு ரசிக்கும்படியாக இருக்குன்ற நிகழ்வு வந்தால் அப்போ அந்த குழந்தை தானே வெளியில் வந்துடும் பாருங்கள். அதை விட்டு இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்குது, வேறு பிரச்சனையில் மாட்டினா தான் சிக்கல் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சேன். இதுக்கு தீர்வு வந்து தாயினுடைய பாசம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ரெண்டு வருஷமாவது ஆகும். இன்றைக்கி உட்காந்து ரெண்டு நாள் கேம் விளையாடிட்டு மூணாவது நாள்லேருந்து டைம் கொடுக்கலன்னா இது மாறுமானா, எத்தனை நாள் நிகழ்வோ ஒரே நாளில் மாறாது, பத்து நாளில் மாறாது, குறைஞ்சது ரெண்டு வருஷம் டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கிற வரைக்கும் அவர் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, படிப்புக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நட்சத்திராதிபதி ரெண்டாம் இடத்தை பார்க்கறனால அவர் தானாக படிச்சிருவார். ஆனால் படிப்புன்றது செகண்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கட்டும். அவர் முதல்ல அந்த பாசத்தால் அவங்கள ஜெயிச்சு எடுங்க. அவர் வந்து உலகத்தை சுற்றி பார்க்குறதுக்கு முதல்ல கண்ணை மற்ற பார்வைகளுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறத ஒரு கருவியாக சொல்லியிருக்கு. பாசமே அந்த குழந்தைக்கு பரிகாரமாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் தேவை. சும்மா வச்சும் ஒரு கோவிலை சுற்றி வந்தால் ஒரு ஹோமம் பண்ணுனா அது தப்புன்னு நம்ம சொல்லலை, அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். அதில் காரண காரியங்களோட பல நிகழ்வுகள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நிகழ்வுக்கு நேரடியான பலன்களே பரிகாரமாக இருக்கும்போது எனக்கு தாகம் எடுக்குதுங்க, அதுக்கு பதிலாக நான் ஜூஸ் குடித்தாலும் ஒரு மணி நேரம் கழித்து திரும்ப தாகம் தான் எடுக்கும், கரெக்டுங்களா? ஏன்னா தண்ணியை ஜூஸ் ரீப்ளேஸே பண்ணாது, ஒரு சப்போர்ட் பண்ணுமே தவிர ரீப்ளேஸ் பண்ணாது. தண்ணி தண்ணி தான், ஜூஸ் ஜூஸ் தான். அப்போ ஜூஸுக்கு பதிலாக தண்ணி தான் எனக்கு தேவைன்னா நான் தண்ணி தான் குடித்தாகும். அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வு. உண்மையிலேயே இந்த குழந்தைக்கு தேவையானது, இந்த வளர்ந்த மகனுக்கு தேவையானது பாசம். அந்த பாசத்தை கொடுத்தா இந்த குழந்தை மாறி நல்லபடியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த சூரிய பகவான் வந்து ஏழு தான் இருக்கார், அதனால் அந்த போராடம் முடிஞ்சு உத்திராடம் வரும்போது கட்டாயமாக நல்ல குழந்தையாக இருப்பான், அவன் தெளிவாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எளிய பரிகார முறைகள் மூலமாக பெரிய பெரிய பிரச்சனைகளை சிம்பிளாக தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வழி நடத்துதல் உருவாக்கி கொடுத்துருக்காரு நம்ம புதுவுடைமூர்த்தி ஐயா. அவங்க இந்த மாதிரி சிம்பிளாக யார் வேணாலும் இது புரிஞ்சுக்கலாம். எல்லா கிரகத்தையும் நம்ம எடுக்கலை, ஜஸ்ட்டு லக்னாதிபதி நட்சத்திராதிபதி மட்டும்தான் எடுத்திருக்கோம். அதை வச்சு ஒரு பலன் சொல்லக்கூடிய ஒரு எளிய முறை கொடுத்துருக்காரு பாருங்கள். இதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். நன்றி, வணக்கம்.